ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் திருமலா திருப்பதி இந்த இரண்டு இடத்துலையும் ஏப்ரல் மாதத்தில் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண மிஸ் பண்ணவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். திருமலா திருப்பதி இந்த இரண்டு இடங்கள்லையும் ஆன்லைனில் நாம் ரூம் புக் பண்ண மிஸ் பண்ணியிருந்தால், ஆஃப்லைன்லையும் இந்த இரண்டு இடங்களுக்கு போய் நம்ம நேரடியாக ரூம் புக் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதல்ல நம்ம திருமலையில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். திருமலையில், அதாவது மேல் திருப்பதியில், ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர்ஸ் முன்னாடி நான்கு இடங்களில் இருந்துச்சு. சிஆர்ஓ ஆஃபீஸ், ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட், ஜிஎன்சி, எம்பிசி, இந்த நான்கு இடங்களில் நம்ம நேரடியாக போய் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போது இரண்டு வார காலமாக ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் சிஆர்ஓ ஆஃபீஸில் மட்டும் இருக்குது, மற்ற மூன்று இடங்களில் கிடையாது. ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ண விருப்பப்பட்டால் டைரெக்டாக சிஆர்ஓ ஆஃபீஸுக்கே போகலாம். சிஆர்ஓ ஆஃபீஸ் காலையில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 5 மணிக்கு சிஆர்ஓ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணாலும் அதற்கு முன்னாடியே நிறைய பேர் க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்டில் தான் இந்த ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இருக்குது. ஆஃப்லைன் ரூம் புக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஆதார் கார்டு இருக்கணும், ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும். ஆதார் கார்டு வைத்து மட்டும்தான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் செய்ய முடியும். ஓட்டர் கார்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கீழ் திருப்பதியிலும் சரி, மேல் திருப்பதியிலும் சரி, 18 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதார் கார்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 18 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவங்களுடைய ஆதார் கார்டு மட்டும்தான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ப்ராசஸுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்முடைய ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர் வாங்கின பிறகு நம்ம கையில் ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் நம்முடைய ரூம் புக்கிங் நம்பர் இருக்கும். அதிலேயே ஒரு கியூஆர் கோடும் இருக்கும். இந்த ஸ்லிப் நம்ம ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும். இந்த ஸ்லிப் வைத்து தான் நமக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்த பிறகு நம்ம அலாட் ஆகியிருக்கக்கூடிய ரூமுக்கு இந்த ஸ்லிப் கொண்டு போய் கொடுத்தால்தான் நமக்கு ரூம் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்லிப்பை பத்திரமாக வச்சுக்கோங்க. நம்ம ஏர்லி மார்னிங், அதாவது 5 மணிலிருந்து 7:30 மணிக்குள்ளே நம்ம ரூம் புக்கிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா, குறைந்தது 1 மணி நேரத்தில் நமக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் நாம் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்துடும். 8 மணிக்கு மேலே நம்ம ரூம் புக்கிங் பண்ணும் பட்சத்தில் மெசேஜஸ் வரக்கூடியது, அதாவது ரூம் அலாட்மெண்ட் மெசேஜஸ் வரக்கூடியது கொஞ்சம் டிலே ஆகிட்டே வரும். இந்த சிஆர்ஓ ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் ஆனது மதியம் 12 மணிலிருந்து சுமார் 1 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். அதற்கப்புறமா ரூம் புக்கிங் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஈவினிங் 5 மணிக்கு மேலே மறுபடியும் திறப்பாங்க. எத்தனை ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கோ அத்தனை ரூம்ஸ் ஈவினிங் மறுபடியும் அலாட் பண்ணுவாங்க. சில நாட்களில், அதாவது திருமலையில் ரொம்ப அதிகமாக கூட்டம் இருக்கக்கூடிய நாட்களில், ரூம் எதுவுமே வெக்கேட் ஆகாத பட்சத்தில் ஈவினிங் சிஆர்ஓ ஆஃபீஸ் திறக்க மாட்டாங்க. காலையில் கொடுத்த ரூம்ஸோடு நிப்பாட்டிடுவாங்க. அதற்கப்புறமா அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு தான் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனில் போய் ரூம் புக் பண்ண விருப்பப்படக்கூடியவங்க காலையில் போய் ரூம் புக் பண்ணுறது தான் உசிதமாக இருக்கும். ஆஃப்லைனில் நமக்கு 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம் அவைலபிளாக இருக்கும். 50 ரூபாய் ரூம் கிடைத்தாலும் சரி, 100 ரூபாய் ரூம் கிடைத்தாலும் சரி, நம்ம காஷன் டெபாசிட்டாக 500 ரூபாய் பே பண்ண வேண்டி இருக்கும். 1000 ரூபாய் ரூம் நம்ம ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டால் தான் கொடுப்பாங்க. மற்றபடி 1000 ரூபாய் ரூம் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஆப்ஷன்ஸில் கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். திருமலையாகட்டும், திருப்பதியாகட்டும், இந்த இரண்டு இடங்கள்லையுமே சிங்கிள்ஸுக்கு, அதாவது தனி ஒரு நபருக்கு ரூம் அலாட் பண்ண மாட்டாங்க. குறைந்தது 2 நபர்கள் இருந்தால் தான் ரூம் புக்கிங் நாம் ஆன்லைனாகட்டும் ஆஃப்லைன்லேயும் ஆகட்டும் புக் பண்ண முடியும். இப்போ நாம் பார்த்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் திருமலையில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ப்ராசஸுக்கு இருக்கக்கூடியது. இப்போ ஆஃப்லைன் ரூம் புக்கிங்கில் நமக்கு ரூம் அலாட் ஆகலை, அல்லது ரூம் வேண்டாம், ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு மட்டும் டார்மெட்ரி ஹால்ஸ் இருக்கான்னு கேட்கக்கூடியவங்களுக்கு, சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய PAC 1, PAC 2, PAC 3, PAC 4, இந்த 4 இடங்கள்லையுமே நமக்கு ஃப்ரீ லாக்கர்ஸ் அண்ட் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த 4 இடங்களுக்கும் போகக்கூடிய லைவ் ரூட், அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பற்றி தனி ஒரு வீடியோ நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய பின்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு நிச்சயமாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 இடங்கள்லையுமே நமக்கு ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. லாக்கர் ஃபெசிலிட்டி அவைல் பண்ண விருப்பப்பட்டாலும் நம்மக்கிட்ட ஒரு மொபைல் நம்பரும் ஆதார் கார்டும் கேட்பாங்க. இந்த லாக்கர் நமக்கு 24 hoursக்கு அலாட் பண்ணுவாங்க. 24 hoursக்கு மேலே உங்களுக்கு லாக்கர் தேவைப்பட்டால் நீங்கள் அங்கே ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு எங்கே லாக்கர் அலாட் ஆகுதோ அங்கேயே இருக்கக்கூடிய டார்மெட்ரி ஹாலில் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். டார்மெட்ரி ஹாலில் யார் வேணும்னாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். அங்கே நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃபும் கேட்க மாட்டாங்க. ஸோ அங்கே ஆதாரோ மொபைல் நம்பரோ நமக்கு தேவை இருக்காது டார்மெட்ரி ஹாலில் மட்டும் ஸ்டே பண்ணுறதுக்கு. பிஎஸ்சி 1, அதற்கப்புறமா PAC 3, மாதவ நிலையம், இந்த இரண்டு இடங்கள்லையும் நமக்கு கல்யாணக்கட்டா ஃபெசிலிட்டியும் இருக்குது. முடிக்காணிக்கை நம்ம இங்கேயே கொடுத்துக்கலாம்.
ஸோ திருமலையில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ப்ராசஸ், ஃப்ரீ லாக்கர்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கீழ் திருப்பதியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் நம்ம ஆஃப்லைன் ரூம் புக் பண்ணாலும் சரி, ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ் ஆர் ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் அவைல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, திருமலையை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். கீழ் திருப்பதியில் ஆஃப்லைனில் ரூம் புக் பண்ணியோ அல்லது லாக்கர் ஃபெசிலிட்டி அவைல் பண்ணுற நேரத்தில் நாம் திருமலைக்கு தரிசனத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துக்கலாம். கீழ் திருப்பதியில் இரண்டு இடங்களில் நமக்கு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஒன்று திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், மற்றொன்று திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்டில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சத்திரம். இந்த இரண்டு இடங்களில் மட்டும்தான் நமக்கு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. முதல்ல நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் ஆஃப்லைன் ரூம் புக் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இங்கே நமக்கு ரெண்டு ரூம் ஆப்ஷன்ஸ் ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்கும். ஒன்று நான் ஏசி ரூம் 500 ரூபாய், மற்றொன்று ஏசி ரூம் 804 ரூபாய். ஏசி ரூம் தான் வேணும், நான் ஏசி ரூம் தான் வேணும் அப்படின்னு நம்ம எந்த ஆப்ஷன்ஸும் கேட்டு வாங்க முடியாது. எந்த ரூம் அவைலபிளாக இருக்கோ அந்த ரூம் தான் நமக்கு அலாட் பண்ணுவாங்க, அதை நம்ம ஆக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் ஆதார் கார்டு அண்ட் மொபைல் நம்பர் நம்மக்கிட்ட ப்ரூஃபாக கேட்பாங்க. ஒரிஜினல் ஆதார் கார்டு கண்டிப்பாக நம்ம வச்சுருக்கணும். தனி ஒரு நபருக்கு ரூம் அலாட் பண்ண மாட்டாங்க, குறைந்தது இரண்டு நபர் இருந்தால் மட்டுமே ரூம் அலாட் பண்ணுவாங்க. அன்மேரிடு கப்புள்ஸுக்கு ரூம் கொடுக்கறது கிடையாது அப்படின்னு அங்கேயே ஒரு நோட்டீஸ் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. 24 hours ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ரூம் அவைலபிலிட்டியை பொறுத்து தான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் நிச்சயமாக காலையில் 6 மணியிலிருந்து 8 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் நம்ம க்யூவில் நின்னோம்னா ஆஃப்லைன் ரூம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சத்திரம் பற்றி பார்க்கலாம். இங்கேயும் நமக்கு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ரூம்ஸ்க்கு ஆன்லைன் ரூம் புக்கிங் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆஃப்லைனில் மட்டும்தான் நம்ம இங்கே போய் ரூம் புக் பண்ண முடியும். கோவிந்தராஜ சவுல்ட்ரியில் நமக்கு 3 blocks அவைலபிளாக இருக்கும். 1, 2, 3 இந்த 3வது block இருக்கக்கூடியது தான் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஆப்ஷன்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரூம். இந்த ரூம் ஒரு ரூமுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு டபுள் பெட்டட் நான் ஏசி ரூம் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த 50 ரூபாய் ரூம்குள்ளேயே நமக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் அண்ட் பாத்ரூம் அவைலபிளாக இருக்கும். ஹாட் வாட்டர் நமக்கு ஒரு இடத்துல காமனாக வரும், அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து தான் நம்ம குளிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ரூம்லேயே நமக்கு 24 hours டேப் வாட்டர் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கும். கோவிந்தராஜன் சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த 50 ரூபாய் ரூம் ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். மற்ற எந்த விதமான டைப் ஆஃப் ரூம்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்காது. இப்போது கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஆப்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். கீழ் திருப்பதியில் எங்கெங்கே ஃப்ரீ ரூம்ஸ், ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ், ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். கீழ் திருப்பதி ஆனாலும் சரி, மேல் திருப்பதி ஆனாலும் சரி, ஆஃப்லைன் ரூம் புக்கிங் பண்ணக்கூடிய சமயத்தில் நம்மக்கிட்ட கேஷ் ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, கார்ட்ஸ் மட்டும்தான் ஆக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு ஏதாவது ஒரு கார்டு உங்கள் கைவசம் வச்சுக்கோங்க. இந்த கார்டு ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் சமயத்தில் ஆக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் மட்டும்தான் ஜிபே ஆப்ஷன் ஆக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி வேறு எந்த பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் அங்கே அவைலபிளாக இருக்காது. ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டியை பொறுத்த மட்டிலும் கீழ் திருப்பதியில் ரெண்டு இடங்களில் மட்டும்தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம். இந்த இரண்டு இடங்களில் மட்டும்தான் நமக்கு ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் ஃபெசிலிட்டிஸ் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சத்திரம். இந்த 3 இடங்களில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அடிஷனலாக ஃப்ரீ ரூம் ஃபெசிலிட்டி கூட கோவிந்தராஜன் சத்திரம் block 2 நமக்கு அவைலபிளாக இருக்குது. கோவிந்தராஜன் சவுல்ட்ரியில் இருக்கக்கூடிய block 2 ஃப்ரீ ரூம் ஃபெசிலிட்டி நமக்கு அவைலபிளாக இருக்கும். இதற்கும் நம்ம ஆஃப்லைனில் போய் தான் புக் பண்ணிக்கணும். ஆதார் கார்டு அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம இந்த ஃப்ரீ ரூம் கூட நம்ம அவைல் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ரூமுக்கும் கோவிந்தராஜன் சவுல்ட்ரியில் block 3 இருக்கக்கூடிய 50 ரூபாய் ரூமுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். 50 ரூபாய் ரூமில் நமக்கு பெட் இருக்கும், இந்த ஃப்ரீ ரூமில் பெட் இருக்காது. மற்றபடி இந்த ஃப்ரீ ரூம் எக்ஸாக்டாக 50 ரூபாய் ரூம் மாதிரி தான் இருக்கும், வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் அண்ட் பாத்ரூமோடு இருக்கும். ஃப்ரீ ரூமில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் நமக்கு டேப் வாட்டர் அவைலபிளாக இருக்கும். சுடுதண்ணி வேணும்னா காமனாக ஒரு இடத்துல வரும், அந்த இடத்துல போய் நம்ம பிடிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரீ ரூம் கூட தனி ஒரு நபருக்கு கொடுக்க மாட்டாங்க, குறைந்தது 2 பேர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த ஃப்ரீ ரூம் கூட கொடுப்பாங்க. இங்கே கோவிந்தராஜன் சவுல்ட்ரியிலையும் 24 hours ஆஃப்லைன் ரூம் புக்கிங் ஃபெசிலிட்டி இருந்தாலும் ரூம் அவைலபிலிட்டி பொறுத்து தான் கவுண்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அதே போல் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வரக்கூடிய நேரங்களில் இந்த கோவிந்தராஜன் சத்திரத்தில் கொஞ்சம் க்யூவில் நின்று நம்ம ரூம் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும், மற்ற நேரத்தில் இங்கே ஃப்ரீயாக தான் இருக்கும்.
கோவிந்தராஜன் சௌல்ட்ரி பிளாக் 3 பிளாக் 2 பார்த்துட்டோம். பிளாக் 1 கம்ப்ளீட்டாக டார்மெட்ரி ஹால் தான். இந்த டார்மெட்ரி ஹால் நம்ம ஃப்ரீயாகவே அவைல் பண்ணிக்கலாம், இங்கே லாக்கர் ஃபெசிலிட்டி கிடையாது. அதற்கப்புறமா டார்மெட்ரி ஹாலும் லாக்கரும் இருக்கக்கூடிய ஒரு இடம் திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம். இங்கே நமக்கு ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் ஃபெசிலிட்டியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இங்கேயும் லாக்கருக்கு நம்ம ஆதார் கார்டு மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம 24 hoursக்கு லாக்கர் வாங்கிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் வேணும்னு விருப்பப்பட்டால் நம்ம அங்கே ரெக்வஸ்ட் பண்ணி கூட கேட்டு வாங்கிக்கலாம். இங்கே டார்மெட்ரி ஹால்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலையே ரெஸ்ட் ரூம் பாத்ரூம்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸுக்கு தனியாக ரெஸ்ட் ரூம் அண்ட் பாத்ரூம் அவைலபிளாக இருக்கும். பாத்ரூமில் நமக்கு ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஸோ நம்ம இங்கே டார்மெட்ரி ஹாலில் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நம்ம டைரெக்டாக திருமலைக்கு தரிசனத்துக்கு மட்டும் கூட போயிட்டு வரலாம். திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸுமே இங்கே ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேயே வரும், நம்ம டைரெக்டாக இங்கேயே ஏறிக்கலாம். மற்றபடி ஸ்ரீனிவாசத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற தனி ஒரு வீடியோ நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை கூட இந்த வீடியோனுடைய பின்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஃப்ரீ லாக்கர்ஸ் அண்ட் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இடம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம். விஷ்ணு நிவாசத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ் அண்ட் ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இங்கே நம்ம லாக்கர் அவைல் பண்ணுறதுக்கும் நம்முடைய ஆதார் கார்டு அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்து 24 hoursக்கு லாக்கர் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அங்கே நமக்கு டார்மெட்ரி ஹால் ஃபெசிலிட்டியும் இருக்கும், நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் தனித்தனியாக பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் அவைலபிளாக இருக்குது. பாத்ரூமில் நமக்கு 24 hoursம் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ நம்ம இங்கே குளித்து ரெடியாகி திருமலைக்கு தரிசனத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துக்கலாம். திருமலைக்கு போகக்கூடிய பஸ்ஸஸுமே விஷ்ணு நிவாசம் வாசல்லையே வரும். ஸோ நம்ம அங்கேயே டைரெக்டாக ஏறிக்கலாம். கீழ் திருப்பதியில் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இந்த மூன்று இடங்கள், கோவிந்தராஜ சத்திரம், விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், இந்த மூன்று இடங்கள்லையுமே நமக்கு ஃப்ரீ அன்னப்பிரசாதம் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும், அதற்கப்புறமா இரவு 7 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நமக்கு ஃப்ரீ அன்னப்பிரசாதம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், தயிர் சாதம், இது மாதிரி வெரைட்டி ரைஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம டார்மெட்ரி ஹாலில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்டு நம்ம அங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் இந்த இரண்டு இடங்கள்லையுமே ஃப்ரீ லாக்கர்ஸ் அண்ட் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வீடியோனுடைய லிங்க்கை கூட நான் இந்த வீடியோனுடைய பின்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வசதிகள் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது இன்னும் தெளிவாகவே நமக்கு புரியும். ஸோ ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ண மிஸ் பண்ணியிருந்தாலும் ஆஃப்லைனில் நமக்கு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏப்ரல் மாதத்திற்கு தரிசனத்திற்கு போகக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் இவங்க கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.